Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் வேள்பாரி பாகம் 3 அத்தியாயம் 67. கருப்பன்குடி மூதாதையர் தாம் அதை கண்டறிந்தனர். எத்தனை தலைமுறைகளுக்கு முன்னர் அது நிகழ்ந்தது என தெரியவில்லை. எண்ணில் அடங்கா காலத்துக்கு முன்னர் அது நிகழ்ந்தது என சொல்வார்கள். அந்த ஆற்றுக்கு அப்போது பெயரிடப்படவில்லை. பெயரில்லாத அந்த ஆற்றின் வலக்கரை முழுவதும் செவல் படிந்த சிறுமண் பரப்பு, அதில் புதர் மண்டிய புற்காடு. புல்லின் வகைகள் தாம் எத்தனை எத்தனை. வடிவத்திலும் நிறத்திலும் அவை ஏற்படுத்தும் வாசனையிலும் வகைப்படுத்த முடியாதவையாகத்தானே இன்று வரை இருக்கின்றன. பறவைகளும் விலங்குகளும் மேய்ந்தறியும் புல்லை கொண்டே மனிதன் தனக்கானதை கண்டறிந்தான். ஆவினத்தை மேய்த்து கொண்டிருக்கையில் புதர் ஒன்றில் நீள் தோகை கொண்ட பெரும் புல் விளைந்து கிடந்திருக்கிறது. மேய்த்து கொண்டிருந்தவன் அது என்ன வகை புல் என்பதை அறிய அதன் தோகையை கைகளால் பறித்து பார்க்க முயன்றிருக்கிறான். தோகையின் பக்கவாட்டு கூர்மை கிழித்துவிடக்கூடியதாக இருந்தது. அதன் நீள் தண்டு சற்றே வேறுபட்டு இருந்ததையும் பார்த்திருக்கிறான். மேய்ச்சல் வழிதான் மனிதன் இயற்கையின் நுட்பத்தை கவனிக்க கிடைத்த முதற்பெரும் வாய்ப்பு. பறந்து அலையும் தும்பிகள், காலூன்றா புற்கள் எவை என்பதை தொடங்கி நீண்டிருக்கும் புல் நுனியில் செருகி நிற்கும் பனித்துளியின் கனம் வரை அனைத்தையும் அவன் அறிவின் சேகரமாக மாற்றிக்கொண்டிருந்தான். கருநீல நிறமும் நெடுநீள் தோகையும் உடைய அந்த புல்லின் தண்டு பகுதியை ஒரு நாள் தற்செயலாக கடித்து பார்த்தான். அதன் சாறு அவன் அறிந்திராத தித்திப்பை கொடுத்தது. மீண்டும் கடித்தான். தித்திப்பின் அளவு குறையவே இல்லை. மீண்டும் மீண்டும் கடித்து சுவைத்தான். சுவை குறையாத இந்த புல்லை பற்றி தன் கூட்டத்தார் அனைவருக்கும் போய் சொன்னான். அனைவரும் வந்து கடித்து சுவைத்தனர். அதை சுவைப்புல் என்றே அழைத்தனர். அந்த சுவைப்புல் தனது கணுக்களிலிருந்து முளை விடுவது அறிந்து கரணைகளாக அதை வெட்டி புதிய இடத்தில் நட்டு வைத்தனர். கணுக்கள் தழைத்து பெரும் புற்களாயின. பல கரணைகளை ஒரே இடத்தில் பரவலாக நட்டு வைக்க சுவைப்புல் பெருங்காடன வளரத் தொடங்கியது. இந்த அரிய புல்லை பற்றி மற்றவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அறியத் தொடங்கினர். கருப்பன் குடியினர் அரிய வகை சுவைப்புல்லை பயிரிட்டு வளர்க்கின்றனர் என்று செய்தி பரவ பலரும் அவர்களிடம் வந்து சுவைப்புல்லை கேட்டு வாங்கிச் சென்றனர். நாளடைவில் சுவைப்புல் என்ற பெயர் நீங்கி அந்த குடியின் பெயரால் கரும்பா புல் என்றும் கரும்பே என்றும் அதற்கு பெயர் விளங்கிற்று. தலைமுறைகள் பல கடந்தோடின. கருப்பன் குடியினர் கரும்பின் எண்ணற்ற நுட்பங்களை தங்களது பட்டறிவில் சேகரித்திருந்தனர். கணுக்களின் மூலம் பார்த்து கரும்பின் சுவையை கணிக்கும் பேரறிவை பெற்றனர். புதிய நிலங்களில் எந்த வகை கரணைகளை நட வேண்டும் என்றும் எந்த வகை கரும்புகள் தித்திப்பின் உச்சம் எனவும் அவர்கள் துல்லியமாக அறிந்தனர். பனைச்சாற்றிலிருந்து காய்ச்சப்பட்ட இனிப்பு கட்டியை போல கரும்பஞ்சாற்றிலிருந்து இனிப்பு கட்டியை காய்ச்சி எடுத்தனர். செய்தி எங்கும் பரவியது. கரும்பென அழைக்கப்படும் சுவைப்புல் அரிதினும் அறியதொன்றாக எல்லோரும் பேசிய காலத்தில்தான் அந்த கொடுந்தாக்குதல் நடந்தது. பயிரிடுதலின் நுட்பத்தை அறிய தலைமுறை தலைமுறையாக தங்களை ஒடுக்கிக் கொண்டு மண்ணுள் புதைந்திருந்த கருப்பங்குடியினரின் மீது திடீர் தாக்குதல் நடந்தது. தாக்குதல் நடத்தியவர்கள் தங்களை சோழர்குடி என முழங்கினர். இரக்கமற்ற கொடுந்தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் கருப்பன் குடியினர் சிதைவுற்று விழுந்தனர். அவர்களை வெட்டி வீசி விளைநிலங்களையும் செல்வங்களையும் கைப்பற்றுவதுதான் அந்த காலத்து நடைமுறை. ஆனால் சோழர் குடியின் தலைவன் கருப்பன் குடியினரின் அருவையும் ஆற்றலையும் நன்கு உணர்ந்தவனாக இருந்தான். எனவே அந்த குடியினரை முழுமுற்றாக அழிக்கவில்லை. எல்லோரையும் விளைநிலங்களில் அடிமைகளாக மாற்றினான். கரும்பை எவ்வளவு அதிகமாக விளைய வைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக விளைய வைத்தான். கரும்பின் சுவை எங்கும் பரவியது. பனை வெள்ளத்தையும் ஈச்ச வெள்ளத்தையும் கரும்பின் வெள்ளச்சுவை மிஞ்சியது. தலைமுறைகள் பல கடந்தாலும் கருப்பன் குடியின் அடிமை வாழ்வு முடிந்தபாடில்லை. அவர்கள் அளவுக்கு கரும்பை அறிந்த மனித கூட்டம் எதுவும் உருவாகவில்லை. இந்த நிலையில்தான் யவன வாணிகம் தொடங்கியது. சேரனின் மிளகுதான் முதல் யவனர்களை ஈர்த்தது. அந்த வணிகமே பெருமளவு நடந்து கொண்டிருந்தது. அப்போது இந்த நிலத்தில் வேறு எதுவும் புதுமையாக கிடைக்காதா என பல யவன வணிகர்கள் கடற்கரை நகரங்களுக்கு தொடர்ந்து வரத் தொடங்கினர். அவர்களுக்கு தரப்பட்ட விருந்தொன்றில் கரும்பு பரிமாறப்பட்டது. அதன் தித்திப்பும் தீஞ்சுவையும் அவர்களை மயக்கின. கரும்பின் கெட்டிப்பாகும் விளைய வைக்கக்கூடிய விதத்தில் கரும்பின் கரணைகளையும் யவனம் நோக்கி நாவாய்களில் பயணப்படத் தொடங்கின. சோழ அரசின் அவையில் யவன தேரலும் மினுக்கும் பாண்டங்களும் மாற்றுப்பொருளாக வந்திறங்கின. காலம் ஓடியபடி இருந்தது. தம் குலத்தின் விடுதலையை பெற்றே ஆக வேண்டும் என்ற வேட்கையில் அவ்வப்போது கருப்பன்குடி வீரர்கள்
முளைத்தெழுவர். ஆனால் அது எப்படியும் சோழனுக்கு தெரிந்துவிடும். அந்த செயல் செய்தவர்களை அழித்தொழிப்பர். ஆனாலும் மொத்த குடியையும் அழிக்காமல் பாதுகாத்தனர். கரும்பில் வியப்புறும் சுவையும் நுட்பமும் சோழர்களுக்கு தேவையாக இருந்தன. தீஞ்சி வைப்புலை கண்டறிந்த குடி எண்ணிலடங்கா தலைமுறைகளாக கண்ணீர் சிந்தியபடியே இருந்தது. முளைத்தெழும் கரும்பின் முன்பகுதியில் கருப்பன் குடியின் கண்ணீர் தேங்கியே இருக்கும் என மக்கள் கருதினர். எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீள வேண்டும் என திட்டமிட்டு வீரர்களின் கூட்டம் ஒன்று. அதற்கு தலைமையேற்றவன் ஈங்கையன். எத்தனையோ முறை அழிக்கப்பட்ட அவர்களின் போராட்டத்தை இந்த முறை அழித்துவிட முடியாதபடி நன்கு திட்டமிட்டான். ஈங்கையன் இணையற்ற வீரனாக இருந்தான். தனி மனித போரில் அவனை வெல்லக்கூடிய மனிதர்கள் எவரும் இல்லை என்று பெயர் எடுத்தான். தன் தோழர்களையும் அதே போல வளர்த்தெடுத்தான். அவனது அறிவு கூர்மையும் ஆற்றலின் வலிமையும் பெரு நம்பிக்கையை கொடுத்தன. ஆனால் சோழன் இப்போது சிறுகுடியன் அல்ல, பேரரசன். தன் மகன் செங்கணச் சோழனுக்கு சோழவேலன் முடிசூட்ட நாள் குறித்திருந்தான். முடிசூட்டு விழாவுக்கு முன்னர் நடக்கும் களப்பலி சடங்குகளுக்காக சோழர்களின் குதிரைகள் கரும்பு காட்டுக்குள் சீறிப்பாய்ந்தன. மீண்டும் எதிர்பாராத தாக்குதல். கருப்பன்குடி வீரர்கள் சிதைந்தனர். எதிரிகளின் படையை ஈங்கையன் தன்னந்தனியாக எதிர்கொண்டான். அவனது வாழ்வீச்சில் மயிரிழையில் தப்பி பிழைத்தான் சோழ நாட்டு தளபதி உரையன். ஆவேசமும் அதிசிறந்த வீரமும் உடைய ஈங்கையனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கினான் உரையன். முடிசூட்டு விழா காலத்தில் சோழப்படையை பின்வாங்கிய செய்தி பேரரசனை எட்டுமாயின் தன்னை கொன்றளிப்பான் என முடிவு செய்த தளபதி இரவோடு இரவாக பல மடங்கு படை திரட்டினான். பின்வாங்கி ஓடியவன் விரைந்து திரும்பி வருவான் என ஈங்கையன் எதிர்பார்த்தான். ஆனால் பொழுது விடுவதற்குள் பெரும் படையோடு வந்து நிற்பான் என எதிர்பார்க்கவில்லை. எண்ணற்ற இனக்குழுக்களை அழித்து பேரரசராக வளர்ந்து நிற்கும் அரசாட்சிக்கு முதுகெலும்பாக இருப்பது இத்தகைய படைவளம்தான். எதிரிகளின் படையை முடிந்தவரை போரிட்டு அழித்தனர் ஈங்கையனின் படையினர். சோழ தளபதி உரையன் இந்த முறையும் பின்வாங்க நேருமோ என அஞ்சும் அளவுக்கு இருந்தது ஈங்கையனின் தாக்குதல். ஆனால் அவனது வீரர்கள் பலரால் நிலைமையும் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. எண்ணிக்கையில் மிக குறைந்த அவர்கள் கடும் தாக்கலுக்கு பிறகு முழுமுற்றாக சூழப்பட்டனர். வீழ்ந்தவர்களை முழுமையாக கொன்றழிக்கத்தான் நினைத்தான் உரையன். ஆனால் இவர்களின் உடலமைப்பையும் வலிமையையும் கணித்து மிக நல்ல விலைக்கு விற்கலாம் என முடிவு செய்து விலங்கிட்டு இழுத்துச் சென்றான். அவன் கணித்தது போலவே கடல் வணிகர்கள் மிக நல்ல விலை கொடுத்து இந்த அடிமைகளை வாங்கினர். புதிய அடிமைகளை அடிமை தொழிலுக்கு பழக்குவது கொடூரமிக்கதொரு செயல். விலைக்கு வாங்கப்பட்டவர்களை ஊனமாக்காமல் அவர்களை உடலாலும் உள்ளத்தாலும் கூனிக்குறுகி உணர்ச்சியற்ற உயிரினமாக மாற்ற வேண்டும். இதை செய்து முடிக்க கப்பல் தலைவன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றுவான். இங்கேயின் கூட்டத்தை விலைக்கு வாங்கிய கப்பலின் தலைவனோ அவர்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் விலங்கு பூட்டி கப்பலின் மேற்தளத்தில் அமர வைத்தான். கப்பல் புகாரிலிருந்து வைப்பூருக்கு வந்து சேர்ந்தது. வைப்பூரில் பொருட்கள் ஏற்ற இன்னும் இரண்டு நாட்களாகும் என்ற நிலையில் புதிதாக வாங்கியவர்களை முழு அடிமைகளாக மாற்றும் வேலையில் இறங்கினான். வாங்கப்பட்டவர்களின் தலைவனான ஈங்கையன் மீகானின் கூம்புமாட கம்பத்தில் கட்டினான். என்ன செய்யப்போகிறான் என்று மற்றவர்கள் மிரண்டு பார்த்து கொண்டிருந்த போது அருகன்குடியில் வாங்கிய புதுச்சாட்டையோடு மூன்று திசையில் நின்றனர். விளாசல் தொடங்கியது. விலங்கின் நரம்பிலும் மரத்தின் நரம்பிலும் செய்யப்பட்ட புதுச்சாட்டைகள் இடைவிடாமல் ஈங்கையனை வெட்டி சிதைத்தன. கண்கொண்டு பார்க்க முடியாத கொடுமை நடந்தேறியது. மற்ற வீரர்கள் கதறி துடித்தனர். இழுபடும் சாட்டையின் வீச்சுக்கு ஏற்ப குருதி துளிகள் நீண்டு சிதறின. எது செய்தும் காது கொடுத்து கேட்க அங்கு யாரும் இல்லை. பகல் முழுவதும் அடித்தனர். உடலெங்கும் இரத்த விளாறாக மாறி காலடியில் நிறைந்து நின்றது செங்குருதி. விலங்கிடப்பட்ட நிலையில் பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருவனும் உள்ளம் ஒடுங்கி சிதைவுற்று அடிமைத்தனத்துக்குள் ஆழ புதைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொடுமையை செய்கிறார்கள். மாலை மங்கிய போது இங்கேயன் முழுமையாக நினைவிழந்தான். கப்பலில் ஏற்றப்பட வேண்டிய பொருள்கள் வந்து சேர்ந்தன. அவற்றை கப்பலில் ஏற்றும் வரை அடிப்பதை நிறுத்தி அந்த பணியை செய்யத் தொடங்கினார். கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த இங்கேயன் மயங்கிய நிலையில் தலை தொங்கி கிடந்தான். விலங்கிடப்பட்ட அவனது தோழர்கள் செய்வதறியாது துடித்து கிடந்தனர். இந்த நிலையில்தான் துறைமுகத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்து பெரு நெருப்பு இழுத்தது. கப்பலில் இருந்தவர்கள் அதை அணைக்க ஓடினர். விலங்கிடப்பட்ட அடிமைகள் தங்களையோ தங்கள் தலைவனையோ விடுவிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் கதறி துடித்தனர். நேரமாகவாக நெருப்பு எங்கும் பரவியது. ஒரு கட்டத்தில் அவர்கள் இருக்கும் கப்பலின் விளிம்பு பகுதியில் நெருப்பு மேலேறி கொண்டிருந்தது. அவர்கள் பெருங்கூச்சல் எழுப்பினர். அப்போதுதான் திரையர் கூட்டம் நெருப்பினுள் நுழைந்து அவர்களை மீட்டது. கபிலரும் உதிரனும் வேட்டுவன் பாறையிலிருந்து மீண்டும் எவ்வியூருக்கு புறப்பட்டனர். வழியில் தான் ஈங்கையனின் கதையை உதிரன் கபிலருக்கு சொல்லிக் கொண்டு வந்தான். இத்தனை மாதங்களாகியும் ஈங்கையனும் அவன் கூட்டத்தாரும்
தாங்கள் யார் என்பதை வாய் திறந்து பேசவில்லை. சோழ பேரரசன்தான் தங்கள் எதிரி என தெரிந்திருந்தால் யாரும் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்துள்ளனர். அது மட்டுமல்ல, யாரிடமும் நம்பிக்கை கொள்ளும் சூழலும் அவர்களுக்கு இல்லை. அதனால் தான் அவர்கள் பேச்சற்றிருந்துள்ளனர். நம் அவர்களை மீட்டதும், இங்கு வந்ததிலிருந்து நல்லொரு மருத்துவம் செய்து அவர்கள் தலைவர் நீங்க என்னை காப்பாற்றியதும் அவர்களுக்கு நம் மீது நல்ல எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. ஆனாலும் நாம் யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பேச மறந்துள்ளனர். கடுவரின் கதையை அறிந்த பிறகுதான் நம்பி பேசத் தொடங்கினான் இங்கேயன். அவர்களின் குடி அடைந்த துயரம் சொல்லி வாழாது என்ற அனுமதியன் கேட்டுக்கொண்டே நடந்த கபிலர் அடிக்கரும்பின் தித்திப்புக்காக மனம் எத்தனை முறை ஏங்கியுள்ளது. ஆனால் அவையெல்லாம் இந்த குடியின் குருதியில் தானே விளைந்துள்ளன. பூத்த கரும்பும் காய்த்த நெல்லும் உடையது சோழனின் கழனி என்று புலவர்கள் பாடுகின்றனர். ஆனால் அந்த கழனி கரும்பாங்குடிக்கு சிந்திய குருதியால் தான் உணராமல் இருக்கிறது என்றார் உதிரன். கபிலன் சொற்களை கேட்டபடி அமைதி கொண்டு நடந்தான். நெருப்பிலை அழித்து விடாமல் இவர்களை மீட்டு எடுத்ததன் மூலம் வாழ்வெல்லாம் எழுந்துவிட்ட கரும்பஞ்சாற்றும் வெள்ளத்துக்கும் கைமாறு செய்துள்ளோம் என்றார் கபிலர். திரையர்கள் இருந்தால்தான் இவர்களை மீட்டெடுக்க முடிந்தது. இங்கே உருவ அமைப்பை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு திறன் வாய்ந்த ஒருவனை கம்பத்திலிருந்து பீத்தெடுக்க தோளிலே போட்டு தூக்கி கொண்டு நெருப்பிலிருந்து வெளியேறுவதெல்லாம் இயலுகிற செயல் என்றான் உதிரன். சற்றே அமைதியுடன் நடந்த கபிலர் சொன்னார், வெற்றிலையும் கரும்பும் மனித குலம் இருக்கும் வரை தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். தமது இரையாலும் தண்டாலும் சாற்றாலும் மனிதனுக்கு அருமருந்தை தந்தபடியே தான் இருக்கும். அந்த அரிய பயிரினங்களை கண்டறிந்த ஆதிகுடிகள் எப்படியெல்லாம் வேட்டையாடப்படுகிறார்கள்! அவர்கள் கண்டறிந்த உயிர் செல்வங்களுக்கு நாம் செய்யும் கைமாறு இதுதானா? ஏக்க பெருமிச்சோடு பாறையை பிடித்து மேலறிக் கொண்டிருந்தார் கபிலர். சொல்லின் வலி உள்ளத்தின் உறுதியை தளர்த்த வல்லது. இதைவிட கடினமாக செங்குத்து பாறையை குனிந்து உட்காராமல் நிமிர்ந்தபடியே மேலேறிய கபிலர் இந்த சிறு பாறையை கடக்க உட்கார்ந்து நகர்கிறார். அவரின் செயலை உன்னிப்பாக கவனித்த உதிரன் பேச்சை மாற்றி அவரின் எண்ணங்களை திருப்ப முயன்றான். உங்களுக்கான வந்த பெரியவரோடு இரண்டு இளைஞர்கள் உதவிக்கு வந்தார்கள் அல்லவா என்றான். பாறையை கவனமாக கடந்த பிறகு நிமிர்ந்த கபிலர், ஆம், திசைவேழன் மாணவர் வங்கேமான் முத்துக்கோளன் என்று பெயர் சொன்னார்கள் என்றார். அவர்களில் ஒருவனாவது படை வீரனாகவோ ஒற்றனாகவோ இருப்பான் என நானும் நீலனும் நினைத்தோம். ஆனால் அப்படியல்ல, இருவருமே அவரின் மாணவர்கள் தான். அவர் காலத்தை கணிக்கும் பேராசாம். இது போன்ற செயல்களுக்கெல்லாம் மாமனிதர்களை பயன்படுத்தி விட முடியாது. இயற்கையின் பேரியக்கத்தை கணித்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்களின் கீழ்மையை துணை போக மாட்டார்கள். கபிலர் சொல்லி முடிக்கும் முன்னர் சற்று இடைவெளியின்றி உதிரன் கேட்டார், பாண்டிய பேரரசுக்கு தானே அவர் இங்கு வந்தார்? இல்லை, அவர் நம்பும் உண்மைக்காக வந்தார். இயற்கையின் உள்நரம்புகள் மனிதனின் கைகளுக்கு மிக அரிதாகவே அகப்படும். அப்படியொன்று தெய்வ வாக்கு விலங்கின் வடிவில் அகப்பட்டுள்ளது. அதை இழந்துவிடக்கூடாது என்று தவிப்பில் தான் வந்துள்ளார் என்றார். அவரின் கூற்றில் உண்மை இருக்கிறதா என கேட்டான் உதிரன். அடுத்த பாறையில் ஏறாமல் அப்படியே நின்றார் கபிலர். பாறையின் மேலேறிய உதிரனுக்கு கபிலர் ஏன் ஏறாமல் நிற்கிறார் என்று காரணம் புரியவில்லை. நான் எங்கே நிற்கிறேன் என்று கேட்டார் கபிலர். கீழே நிற்கிறீர்கள் என்றான் உதிரன். காரமலையின் உச்சியில் நின்றாலும் நான் கீழே நிற்பதாகத்தானே உனக்கு தோன்றுகிறது என்றார். கபிலர் சொல்ல வருவது உதிரனுக்கு புரியவில்லை. கபிலர் விளக்கினார், உண்மை என்பது இருக்கும் இடம் சார்ந்தது. அதனால்தான் நான் கீழே இருப்பதாக கன நேரத்தில் நீ முடிவு செய்து விட்டாய். நீ சொல்வது உன்னளவில் மட்டுமே உண்மை, அதுவே முழு உண்மையாகிவிடாது. எல்லோரும் ஒரு இடத்தில் நிற்கப் போவதில்லை, எனவே எல்லோருக்குமான பொது உண்மை இருக்கப் போவதே இல்லை. கபிலனும் உதிரனும் எவ்வியூர் அடைந்தபோது தேக்கனும் காலம்பனும் ஊர் சிறந்து திரும்பி வந்திருந்தனர். அனங்கனும் அவன் குழுவினரும் காட்டெருமை கூட்டத்தோடு எந்த மலையில் அலைகிறார்கள் என்பதை பற்றி பலரும் அவர்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். கபிலர் வந்து சேர்ந்ததும் விசாரிப்புகள் எல்லாம் அவர் பக்கமாக திரும்பினார். அவரின் ஆசானை பற்றி அறிந்து கொள்ள எல்லோருக்கும் ஆர்வம் இருந்தது. பட்டாப்பிறையில் பெரியவர்கள் காத்திருந்தனர். ஆனால் பாரியை பார்க்க போன கபிலர் நள்ளிரவு வரை வரவில்லை. பாரியின் அவையில்தான் அந்த உரையாடல் நடந்தது. தனக்கும் திசைவேடருக்கும் நிகழ்ந்த சந்திப்பை பற்றி முழுமையாக விளக்கினார் கபிலர். உடன் தேக்கனும் முடியனும் இருந்தனர். திசைவேடர் வந்ததன் நோக்கத்தை பாரியால் கணிக்க முடிந்தது. தேவவாக்கு விலங்கு வடதிசை நோக்கித்தார் உட்காரும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் அதற்கு இப்படி ஒரு பயன்பாட்டு காரணம் இருக்கும் என நினைக்கவில்லை என்றான் பாரி. அது வடதிசை நோக்கி மட்டுமே உட்காரும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியுமா என கேட்டார் கபிலர். இது கூடவா தெரியாமல் இருப்போம்? தேவாக்கு விலங்கை கொற்றவையின் குழந்தை என்றுதான் நானே
என்று தானே சொல்கிறோம். கொற்றவைக்கு வடக்கு வா சொல் செல்லி என்று ஒரு பெயர் உண்டு என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? கொற்றவை கூத்தின் போது அனைத்து நாட்களும் அது கீழிறங்கி வந்து தானே பழத்தை எடுத்தது. அப்போதெல்லாம் அது உட்கார்ந்ததை நீங்கள் கவனித்து அறியவில்லையா என கேட்டான் மாறி. கபிலர் திகைத்து போனார். அவை மிகவும் அஜ்ஜியபடி வந்து பழத்தை எடுத்து செல்வதை கூர்ந்து கவனித்தேன். ஆனால் அவற்றின் தனித்த நடவடிக்கையை கவனத்தில் கொள்ளவில்லை என்றார் கபிலர். உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த தேக்கன் இடுப்பு துணியில் படித்து வைத்திருந்த வெற்றிலையை எடுத்துக்கொண்டே சொன்னார். திசைவேடரின் வருகையிலும் நாம் கவனிக்க தவறும் தனித்த விஷயங்கள் இருந்துவிடக்கூடாது. தேக்கனின் சொல் சற்று கடுமையாகத்தான் இருந்தது. ஆனாலும் இன்முகத்தோடு தான் கபிலர் அதை எதிர்கொண்டார். கவனம் தவறிவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தேன். பாண்டியனின் பெருந்துறைமுகமான வைப்பூர் துறைமுகமே நம்மவர்களை தாக்குதலால் அழிந்திருக்கிறது. அப்படி இருந்தும் இவ்வளவு மென்மையான முயற்சியை பாண்டியனின் செய்கிறான் என கேட்டார் தேக்கன். கபிலரிடம் இதற்கான விடை இல்லை. சிந்தித்தபடி அமைதியானார். பெருந்தாக்குதலுக்கான ஆயத்த முயற்சியில் இருப்பவர்கள் நாங்கள் அப்படியல்ல என காட்டிக்கொள்ள முயல்வார்கள். இந்த முயற்சி அப்படிப்பட்ட ஒன்றுதான் என்றான் தேக்கன். ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு அதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று சற்றே மெல்லிய குரலில் சொன்னார் கபிலர். அதை கவனித்த பாரி கேட்டார், உங்களுக்கு ஏன் அவ்வாறு தோன்றியது? முதலில் மிகுந்த சினத்தோடு பரம்பை குற்றஞ்சாட்டி பேசிய திசைவேடர் எனது விளக்கத்துக்கு பிறகு சற்றே அமைதியானார். அவரின் நோக்கம் திசையறியும் ஒரு விலங்கை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். அதில் ஐயவில்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அவரின் முகம் மிகவும் வாடியிருந்தது. நான் அவரை நன்கு அறிவேன். எளிதில் தளராத மனிதர் அவர். அவரின் கண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கலங்கின. அதற்குள் காரணம் உள்ளுக்குள் இருந்த குற்றவுணர்வு. அங்கு நடக்கும் பல முயற்சிகளை அவர் அறிவார். அதை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் உள்மனம் அவரை கலங்க செய்திருக்கும் என்றார். அவரை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த தேக்கன், புலி முன்னாடு என்பது திசைவளருக்கு சொல்லப்பட்ட வல்லொன்று. பாண்டியனுக்காக சொல்லப்பட்ட சொல். பரம்பின் முன் அவனது பெரும்படை அடங்கி ஒடுங்கும் என்பது பாண்டியனின் காதுகளுக்கு போய் சேர வேண்டும் என்றார். ஒரு கணம் உடைந்து போனார் கபிலர். அங்கு பேசிய பேச்சு அதற்குள் எப்படி இங்கு வந்து சேர்ந்தது? திகைத்த கண்களோடு தேக்கனை பார்த்தார். அவர் வெற்றிலை மெல்லுவதற்கேற்ப நன்றாக மடித்துக் கொண்டிருந்தார். உதிரன் கரும்பாக்குடியின் கதையை சொன்னான். எனக்கு அவர்களை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. அவர்கள் யார் என தெரிந்த பிறகும் இங்கே என்னை அழைக்காமல் ஏன் வந்தீர்கள் என உதிரனை கோபித்தேன் என்றான் பாரி. பேச்சின் போக்கை என்னிடம் மாற்ற வேண்டும் என்பதை பாரி அளவுக்கு நன்கு உணர்ந்தவர் யாரும் இல்லை என்பது கபிலருக்கு தெரியும். திசைவேழர் தனக்கு சிகிச்சை செய்த மருத்துவர்களிடம் நிறைய பேசினார். அந்த பேச்சுகள் எல்லாம் இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. அவர் என்னவெல்லாம் பேசினார் என்பது கபிலருக்கு கூட முழுமையாக தெரியாது. அவரின் எண்ண ஓட்டங்களையும் கண்டறியாத மருத்துவங்களுக்கும் கூடுதல் வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் சொன்ன சொற்களில் இருந்துதான் தேக்கன் இந்த முடிவுக்கு போயுள்ளார் என்பதை கபிலர் உணர்ந்தபோது அது குறித்த பேச்சை நீட்டிக்க வேண்டாம் என்றுதான் பாரி இங்கையனின் பேச்சு எடுத்தான். பாரி எண்ணத்தை புரிந்து கொண்ட கபிலர் சொன்னார், நாங்கள் மலையேறும் போதுதான் இங்கையன் கதையை உதிரன் என்னிடம் வந்து சொன்னான். அவர்களை பார்க்காமல் வந்துவிட்ட கவலை எனக்கும் உண்டு. வெற்றிலை வாயில் மன்றபடி தேக்கன் கேட்டார், என்ன சொன்னார் வெட்டூர் பழையன்? உங்களுக்கு தெரியாமல் என்னிடம் எதுவும் சொல்லப் போகிறாரா, அல்லது என்னிடம் சொல்லியது எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கப் போகிறதா என நினைத்து கொண்டே, நான்கு நாட்கள் அல்லவா நிறைய பேசினோமா? குறிப்பாக நீலன் மயிலாவின் மன வாழ்க்கை பற்றி கண்கள் பூக்க பேசினர் என்றார். மென்று சுவைத்த வாயின் அசைவு சட்டென்று நின்றது. காலம் தாழ்த்துவது அழகல்ல என்று தோன்றியபடி இருந்த எண்ணத்தை கிளறிவிட்டது கபிலரின் சொல். திரும்ப பாரியை பார்க்க நினைத்தவர்கள் அதை தவிர்த்து மீண்டும் கபிலரின் பக்கம் திரும்பினார். தேக்கனின் எண்ண ஓட்டத்தை மட்டுமன்று பழையனின் எண்ண ஓட்டத்தையும் நன்கு அறிந்த பாரி சொன்னார், இந்த கார்காலத்தில் தான் மடவிழாவை முடிவு செய்திருந்தோம். ஆனால் எதிர்பாராத பலவும் நடந்துவிட்டதால் மடவிழாவை நடத்த முடியாமல் போய்விட்டது. அதற்காக இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். உட்பறைக்கு போய் வந்த மூன்றாம் நாள் மனநாளாக முடிவு செய்தி அனுப்புங்கள் என்றான் பாரி. நீண்ட நாள் பேச்சு அந்த கணமே முடிவானது தேக்கனுக்கு பெருமகிழ்ச்சியை தந்தது. உடனே சம்மதித்தான். கபிலரும் மகிழ்வடைந்தார். உப்பறைக்கு போய் வந்தவுடன் என்று பாரி ஏன் சொன்னான் என்பது மட்டும் அவருக்கு புரியவில்லை. உப்பறை எங்கே இருக்கிறது? போய் வர எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று கேட்டார். போய் வர ஒரு மாதம் ஆகும்.
ஆண்டுக்கு ஒரு முறை பரம்பின் தலைவன் அங்கு போய் திரும்புவது காலகால பழக்கம். இந்த முறையை சற்று தாமதமாகிவிட்டது என்றான் பா என்றார் தேக்கன். நீலன் மயிலாவின் மனவிழா ஏற்பாடு உறுதியான மகிழ்வில் வெற்றிலையை வேக வேகமாக மடித்து வாயில் திணித்து கொண்டே கேட்டார். நீங்கள் என்னோடு இருந்து மனவிழா வேலையில் பயன்கெடுக்கிறீர்களா அல்லது பாரியோடு உப்பறைக்கு போய் வருகிறீர்களா? கை நீட்டி வெற்றிலையை கேட்டார் கபிலர். மறுமொழி ஏதும் சொல்லாமல் கை நீட்டுகிறாரே என சிந்தித்தபடி வெற்றிலையை கொடுத்தார் தேக்கன். வாங்கி அதை தூதாக மடித்துக் கொண்டே கபிலர் சொன்னார், இந்த கேள்விக்கு நான் சொல்லித்தான் விடை தெரிய வேண்டுமா உங்களுக்கு? சிரித்தான் பாரி. வெற்றிலையை வாயில் மென்றபடியே முடியன் சொன்னார், தேவாக்கு விலங்கு திசை மாறியா உட்கார்ந்து விட போகிறது? மீண்டும் சிரித்தான் பாரி. கிடைத்த வாய்ப்பை கொண்டு தேக்கனை நோக்கி சொல்லை சுழற்றினார் கபிலர். இத்தனை நாட்களாகியும் தனித்த விஷயங்களை கவனிக்கவில்லையா நீங்கள்? அரையங்கும் பொங்கி பிடித்தது சிரிப்பு. தொடரும்.